வணக்கம், பானஸ் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் தோசை. இந்த முடக்கத்தான் கீரையோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூல நோயை குணமாக்குதுங்க. அது இல்லாமல் மாதவிடாய் கோளாற சரி செய்யுது. தோல் வியாதி உள்ள இடத்துல இதை வந்து அரைச்சி 10 மாதிரி போட்டிங்கன்னா அது சீக்கிரம் நிவாரணம் கிடைக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா பொடுகை நீக்கி முடியை நீளமாக வளர வைக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான மூட்டுகளின் வலியையும் இது நீக்குகிறது. இவ்வளோ பலனுள்ள அந்த முடக்கத்தான் தோசையை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை 1 கட்டு, இட்லி மாவு தேவையான அளவு. இப்போ முடக்கத்தான் கீரையை 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். மாவோடு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கீரை அரைச்சதை நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சி மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு வதக்க போகிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காஞ்சி மிளகாய் வதங்கியாச்சு. இப்போ நான் மற்ற பொருளை ஒன்று ஒன்றா போட போகிறேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்க போகிறேன். 2 நிமிஷம் வதக்கணுன்னு அப்புறம் ஆற விட்டு தக்காளி பாருங்கள், கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஆற விட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சா பார்க்குறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட போகிறேன். கருவேப்பிலை போட போகிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், இது பாருங்க, சட்னி ரெடி. இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். தோசை எந்திரிச்சு நான் பிரட்ட போகிறேன்.
தோசை ரெடி. இப்போ நான் எடுக்க போகிறேன். இதை பாருங்கள், முடக்கத்தான் தோசை கார சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.